ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் உள்ள யானையை அசாம் மாநிலத்திற்கு கொண்டு செல்லும் முடிவை அம்மாநில அதிகாரிகள் கைவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் உள்ள யானை கடந்த 2008 ஆறு மாத குத்தகையில் அசாம் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்டது. ஜெயமாலியாதா என்ற பெயரில் 10 மேலாக ஆண்டாள் கோவிலில் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2021 தேக்கம்பட்டி புத்துணர்ச்சி முகாமில் யானை தாக்கப்படுவது போன்ற காட்சிகள் வெளியாகின. இதனையடுத்து யானையின் பாகனும் அவரது உதவியாளரும் கைது செய்யப்பட்டனர். தற்போது ஆண்டாள் கோவிலுக்கு அருகே உள்ள கிருஷ்ணர் கோவிலில் யானை உள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து அறிந்த அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா 4 கொண்ட குழு உயர்மட்ட குழுவை அனுப்பி யானையை திருப்பிக் கொண்டு வர உத்தரவிட்டார். அதன்படி வெள்ளிக்கிழமையன்று தமிழகம் வந்த அவர்கள் தமிழக வனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். யானையின் பராமரிப்பு திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதால் அதனை அசாமிற்கு அழைத்து செல்லும் முடிவை அவர்கள் கைவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராடியவரை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தொடர் மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளனர். சில்க்போர்டு பகுதியில் மக்கள் வெள்ளத்தால் கடும் பாதிப்படைந்தனர். எதிர்பாராத விதமாக மாரத்தள்ளி பகுதியில் வெள்ள நீரில் சிக்கிய தனியார் நிறுவன ஊழியர் ஒருவரை மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். பெங்களூர் அருகே உள்ள கோரமங்கலா பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பேருந்து உள்ளிட்ட வாகன போக்குவரத்தும் முடங்கியிருக்கிறது. ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இதேநிலை தொடர்வதாக கூறும் அப்பகுதி மக்கள் மழைநீர் வடிகால் திட்டத்தை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். பெங்களூருவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கால் பல்வேறு இடங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக முக்கிய சாலை ஒன்றில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தை அங்கிருந்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து கயிறு கட்டி மீட்டனர். பெங்களூர் மாநகர் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள நிலையில் தனியார் பள்ளி வாகனம் ஒன்று ஆபத்தான முறையில் மாணவர்களை வேனில் பள்ளிக்கு அழைத்து செல்லும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளக்காடான சாலையில் வாகனம் செல்வதை மகிழ்ச்சியான தருணமாக கருதி வாகனத்தின் உள்ளே இருக்கும் மாணவர்கள் உற்சாகமாக கைகளை அசைத்தபடி செல்கின்றனர். ஈரோடு வெட்டுக்காடு வலசு பகுதியில் 25 மேற்பட்ட வீடுகளில் கழிவு நீருடன் கலந்த மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வெட்டுக்காடு வலசு பகுதியில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. போதிய வடிகால் வசதிகள் இல்லாததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மழைக்காலங்களில் இதுபோன்று வீடுகளுக்குள் தண்ணீர் புகுவது வழக்கமாக இருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையிலான மலை ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்றிரவு கனமழை பெய்த நிலையில் மேட்டுப்பாளையம் ஊட்டி மலைப்பகுதியில் கல்லாறு ஹில்க்ரோ ரயில் நிலையங்களுக்கு இடையே மண் சரிவு ஏற்பட்டது. மேலும் தண்டவாளத்தின் குறுக்கே ஏராளமான பாறாங்கற்கள் உருண்டு விழுந்தன. இதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு 150 மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற மலை ரயில் பாதையில் நிறுத்தப்பட்டது. பின்னர் தகவலறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் ரயில் பாதையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக உதவை மலை ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சீரமைப்பு முழுமையாக நிறைவடைந்த பிறகுதான் மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்வது விரைவுச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் சுங்கச்சாவடி தடுப்புகளை உடைத்துக் கொண்டு வரிசையாக சென்ற டிராக்டர்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆக்ராவில் மணல் திருட்டு அதிக அளவில் நடப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு விதிகளை மீறி மணல் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தாமல் சென்று விடுவதாக புகார் எழுந்தன. இந்நிலையில் குவாலியர் நெடுஞ்சாலையில் சயான் சுங்கச்சாவடி வழியாக மணல் ஏற்றிச் சென்ற 10 மேற்பட்ட டிராக்டர்கள் கட்டணம் கட்டாமல் சுங்கச்சாவடியின் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. டெல்லி மெட்ரோ
மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்தவர்கள் உயிர் தப்பினர். டெல்லி சாந்தினி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தனியாருக்கு சொந்தமான 4 மாடி வர்த்தக வளாகம் உள்ளது. இங்கு 11 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து 20 மேற்பட்ட வாகனங்களில் சம்பவ இடத்துக்கு வந்த 100 மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலின் முடிவு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் மற்றும் பிரதமர் பதவியை போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்த பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக்கிற்கும் வெளியுறவு அமைச்சர் லிஸ்ட்ரஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பிரதமர் பதவிக்கான வாக்குப்பதிவு வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிலையில் 2 லட்சம் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இன்று மாலை 5 மணி அளவில் அந்த தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் லிஸ்ட்ரஸ் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் இங்கிலாந்தில் புதிய பிரதமர் பதவியேற்க உள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 வாரமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கொல்லிமலை பகுதியில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, மாசில அருவி, நம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த அருவிகளில் பொதுமக்கள் குளிக்கவும் புகைப்படம் எடுக்கவும் மாவட்ட வனத்துறை தடை விதித்துள்ளது. கல்வி மற்றும் சமூக விழிப்புணர்வு காரணமாக இந்தியாவில் மக்கள் தொகை குறைந்து வருகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மக்கள் தொகை எண்ணிக்கை 2030 150 கோடியாகவும் 2050 166 கோடியாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கட்டாய மக்கள் தொகை கட்டுப்பாடு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துவதுடன் பாலின ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்திவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். கரூரில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் கவரிங் செயினை பறித்து சென்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். காந்தி கிராமம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த ராஜேஸ்வரி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற இளைஞர் ஒருவர் மூதாட்டியின் கழுத்திலிருந்து செயினை பறித்துக் கொண்டு தனது கூட்டாளியின் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். இதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் மூதாட்டியிடம் நடத்திய விசாரணையில் திருடப்பட்டது கவரிங் செயின் என தெரியவந்துள்ளது. அதே நேரம் இதுபோன்ற செயின் பறிப்பு சம்பவங்கள் அப்பகுதியில் அடிக்கடி நடப்பதால் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் 106 வயது மூதாட்டியின் பிறந்த நாளை அவரது குடும்பத்தினர் கிடாவெட்டி பொதுமக்களுக்கு விருந்தளித்து கொண்டாடியுள்ளனர். கடந்த 1917 பிறந்த கணுவாய் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணம்மாள் என்ற மூதாட்டி தனது 106வது பிறந்த நாளை ஞாயிற்றுக்கிழமையன்று கொண்டாடினார். அவருக்கு பொன்னாடை போர்த்தி, சந்தனமாலை மற்றும் கிரீடம் அணிவித்த குடும்பத்தினர் கிடாவெட்டி ஊர் மக்களுக்கு விருந்தளித்தனர். பின்னர் விழாவில் பங்கேற்றவர்கள் மூதாட்டி கிருஷ்ணம்மாளின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் கருவூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சியளித்து சாப விமோசனம் பெறும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் ஆவணி மூலத்திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் 10வது நாளான ஞாயிற்றுக்கிழமை இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகர், பவானி அம்பாள் உள்ளிட்டோர் பல்லக்கில் நெல்லையப்பர் கோயிலிலிருந்து புறப்பட்டு மானூர் அம்பலத்தில் எழுந்தருளினர். பின்னர் நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொலைதூர நகரங்களுக்கு அரசு பேருந்துகளில் சென்று வர ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு 10% கட்டண சலுகை வழங்கும் திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தின்போது இந்த கட்டண சலுகை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி ஒரு நகரிலிருந்து புறப்பட்டு அதே இடத்திற்கு திரும்ப வர ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்வோருக்கு கட்டண சலுகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் உள்ளிட்ட சலுகை கட்டணத்தில் பயணம் செய்வோர், பண்டிகை கால சிறப்பு பேருந்துகளில் பயணம் செய்வோருக்கு இந்த சலுகை பொருந்தாது. வழக்கமான நாட்களில் இயக்கப்படும் பேருந்துகளுக்கான ஆன்லைன் முன்பதிவுக்கு மட்டுமே 10% சலுகை கட்டணம் வழங்கப்படும். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.
செய்தியாளர் செல்வா. சமூக வலைதளங்களில் எது எப்போ ட்ரெண்டிங் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேலுவின் கதாபாத்திரமான நேசமணி ஒரு நாள் ட்ரெண்டாகி உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. அந்த வகையில் தற்போது இணைந்துள்ளது ஒரே வார்த்தை ட்வீட். அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே ரயில் சேவை அளிக்கும் நிறுவனமான அம்ட்ராக் ட்ரெயின்ஸ் என்ற ஒரு வார்த்தை ட்வீட் செய்தது. இதை சுமார் 1.25 லட்சம் பேர் லைக் செய்ய உலகம் முழுவதும் ஒரு வார்த்தை ட்வீட் ட்ரெண்ட் ஆனது. இதனைத் தொடர்ந்து உலக தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், பிரபல ஆளுமைகள், அரசியல்வாதிகள் என நாடு பேதமின்றி ஒரு வார்த்தையை பதிவிட்டு வருகின்றனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜனநாயகத்தை குறிக்கும் டெமோக்ரஸி என பதிவிட இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் டெண்டுல்கர் கிரிக்கெட் என ட்வீட் செய்துள்ளார். போரால் பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விடுதலை தேவை என்பதை வலியுறுத்தும் வகையில் ஃப்ரீடம் என பதிவிட்டுள்ளார். பிரபல நிறுவனங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறவில்லை. டொமினோ பிசா நிறுவனம் பைனாப்பிள் என்றும் தொலைக்காட்சி நிறுவனமான CNN பிரேக்கிங் நியூஸ் என்றும் பதிவிட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு அரசியல் தலைவர்களும் இணைந்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிடம் என பதிவிட அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்கள் என பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழன் என்றும் VK சசிகலா ஒற்றுமை என்றும் பதிவிட்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ் தேசியம் என ட்வீட் செய்துள்ளார். மருத்துவர் ராமதாஸ் சமூக நீதி என்றும், TTV தினகரன் அம்மா என்றும், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மக்கள் என்றும் பதிவிட்டுள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC கிரிக்கெட் என பதிவிட்டுள்ளது. இதேபோல் அமெரிக்க விண்வெளி மையமான NASA யூனிவர்ஸ் என கூறியுள்ளது. ஒரு வார்த்தை ட்வீட் ட்ரெண்டாகி வரும் நிலையில் மீம்ஸ் கிரியேட்டர்கள் தங்கள் பங்குகளுக்கு மீம்ஸ்களை தெரிவித்துவிட்டு வருகின்றனர். உத்தனப்பள்ளியைச் சேர்ந்த ஸ்ரீராமுலு என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் ராகி, அவரை, துவரை, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை காலம் காலமாக பயிரிட்டு வந்தார். எனினும் வனவிலங்குகள் தொந்தரவு, தண்ணீர் பற்றாக்குறை, விளைபொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் அவருக்கு தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டது. இதனால் தந்தையின் நிலையை பார்த்த ஸ்ரீராமுலுவின் மகன் கோபி மாற்று விவசாயம் செய்ய தீர்மானித்தார். பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட அவர் குறைந்த செலவில் நல்ல லாபம் தரக்கூடிய டிராகன் ஃப்ரூட்ஸ் வகை செடிகளை பயிரிட முடிவு செய்தார். இதற்காக தந்தையுடன் கர்நாடகா, குஜராத், ஆந்திரா மாநிலங்களுக்கு சென்று டிராகன் ஃப்ரூட் பயிரிடும் முறைகளை தெரிந்து வந்தார். பின்னர் 1 ஏக்கர் பரப்பளவில் 450,000 ரூபாய் செலவில் டிராகன் ஃப்ரூட்ஸை பயிரிட்டார். அது நல்ல விளைச்சல் அடைந்த நிலையில் முதல் அறுவடையிலேயே 150,000 ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. இரண்டாவது அறுவடையில் 10 டன் டிராகன் பழங்கள் கிடைத்த நிலையில் 10 லட்சம் வரை லாபம் கிடைத்துள்ளது. நாங்க வந்து ரொம்ப நாள் விவசாயம் பண்றோம், தேவரும் கலக்காத ஜாஸ்தி போடுறோம். நாங்க வந்து யானைங்க தொல்லை ஜாஸ்தி இருந்தது. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் நிதியை மாணவிகள் தங்கள் கல்வி வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா சென்னை ராயபுரத்தில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக வந்த முதலமைச்சர் ஸ்டாலினை பள்ளி மாணவிகள் வழிநெடுக சாலையோரம் நின்று பலூன்கள் மற்றும் பதாகைகளை ஏந்தி வரவேற்றனர். பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்கொடை வழங்கி வரவேற்றார். பின்பு தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக அமைக்கப்பட உள்ள 26 தகைசால் பள்ளிகள் மற்றும் 15 மாதிரி பள்ளிகளுக்கான திட்டத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் சில மாணவிகளுக்கு வங்கி கணக்கிற்கான டெபிட் கார்டுகளையும் வழங்கினார்.
பின்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கல்வித்துறையில் திமுக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதை அரசு செலவாக கருதவில்லை எனவும், எதிர்காலத்திற்கான முதலீடாகவே பார்ப்பதாகவும் கூறினார். இந்த திட்டத்தின் மூலம் பெண் கல்வி மேம்பட்டு பாலியல் சமத்துவம் ஏற்பட்டு குழந்தை திருமணம் போன்றவை தடுக்கப்படும் என பெருமிதம் தெரிவித்தார். மாணவிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட படிப்புகளை படிப்பதோடு தகுதியான வேலைக்கும் செல்ல வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது ஒவ்வொருனுடையும் கவனித்து கவனித்து செதுக்குவதைப் போல தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியானது கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாதம் மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் அது வர வைக்கப்படும். இந்த 1000 ரூபாயை நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையருடைய ஆலோசனையை பெற்று, ஆனால் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக மட்டுமே அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். மீண்டும் சொல்றேன், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்கள் தந்தையின் இடத்திலிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கை பாத வாய் நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காக்சாக்கி மற்றும் எண்டரோ எனும் 2 வகை வைரஸ்களால் கை பாத வாய் நோய் எனப்படும் தொற்றுநோய் பரவுகிறது. முழங்கை, முழங்கால் மற்றும் பாத அடிப்பகுதியில் சிவப்பு கொப்பளங்கள், கை கால்களின் தடிப்புகள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்டவை இதன் அறிகுறிகளாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கை பாத வாய் நோயால் குழந்தைகளின் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சில பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நோயின் பாதிப்பு தானாகவே கட்டுக்குள் வந்துவிடும் என்றாலும், அதிக பரவும் தன்மை கொண்ட இந்த நோய் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தனியார் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தஸ்கஞ்ச் பகுதியில் உள்ள லெனோவா ஹோட்டலில் இன்று அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் ஹோட்டலில் இருந்த ஊழியர்கள், விருந்தினர்கள் உள்ளிட்டோரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அவசர கால மீட்புப் படையினர் கண்ணாடி ஜன்னல்களை உடைத்து உள்ளே இருந்தவர்களை மீட்டனர். 18 பேர் மீட்கப்பட்ட நிலையில் உள்ளே சிக்கியிருந்த பலரை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. தீக்காயங்களுடன் 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சிகிச்சை பெற்ற 7 பேரில் இருவர் உயிரிழந்திருப்பதாக சிவில் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பல வண்ணங்களில் பூத்துக்குலுங்கும் சைக்ளோமைன் மலர்கள் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்து வருகிறது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசன் தொடங்கியிருக்கிறது. இதற்காக கொல்கத்தா, காஷ்மீர், பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்த பாபி, கூபியா, ஸ்வீட் வில்லியம் என 60 வகையான மலர்கள் கொண்டுவரப்பட்டு பூங்காவில் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி சால்வியா, டெல்பினியம் போன்ற 30 வகையான 10,000 மலர்களை வளர்க்கும் பணி தொடங்கியிருக்கிறது. இதில் கண்ணாடி மாளிகையில் 500 தொட்டிகளில் வெள்ளை, சிவப்பு போன்ற வண்ணங்களில் பூத்துக்குலுங்கும் சைக்ளோமைன் மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தெலங்கானாவின் சங்காரெட்டி மாவட்டத்தில் பாயும் மஜ்ரா என்ற